Friends, welcome to Ranima's cooking. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நாசி கோரிங் கம்பங் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். வாங்க டேப் பாருங்க. இது ஒரு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 4-5 பல்லு பூண்டு, இடிக்கிறதுக்கு நெத்திலி பொடி, இது ஒரு 5-6 ஊசி மிளகாய், ஒரு துண்டு பிளாச்சான், கோழி, உப்பு, இது வந்து பொரிச்சு மேலால தூரத்துக்கு நெத்திலி பொடி, இது 2 முட்டை, இது கீரை, இது கொஞ்சோண்டு சுகரு, இது வந்து சாஸ் தீரா, சோறு அங்காட வச்சு பூண்டு, எல்லாம் இடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள வந்து நெத்திலி பொடியை பொடிச்சுக்குவோம். முதல்ல நெத்திலி பொடியை மேலே பொடிச்சு தனியாக வச்சுக்கலாம். பொடிஞ்சிச்சு, இப்போ நம்ம அடுப்பை பொடிச்சுட்டு பொடிச்ச நெத்திலி எடுத்துக்கலாம். இந்த இடிச்சு வச்சதை போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கு. இப்போது நம்ம கோழி பொ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டு போடுங்க. வாங்க இந்த 2 முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். கீரை போடுறேன். எல்லாரும் கம்பம் கீரை போடுவாங்க, நம்ம கடையை கீரை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். விட்டு அதுக்கப்புறம் இது சுகரு கொஞ்சம் உண்டு. இப்போ மங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு அருமையான நாசி கோரிங் கம்பம் செஞ்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.